Good evening to everyone. Thank you so much inge vandadharku. Present media has always been a great support to all of us. Inge stone bench nirvanathukkum periya supporta ithana la irundhirukinge. Mudhal kannama I just want to say thank you to for the support neenga jigirdanda double x kudutadhukku miga periya vetri padama anadhukku neenga oru mukkiya kaaranam adhukku na indha tarunathila nandriye therivichukuren. அதை தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஹரி சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு நான் கடவுளுக்கும் விஷால் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஹரி சார் இயக்கத்தில் விஷால் சார் நடித்து டிஎஸ்பி சார் மியூசிக் பண்ணி ரத்னம்ன்ற ஒரு படம் அடுத்து பண்ணியிருக்கோம். அது ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருந்த சப்போர்ட்டை இந்த படத்துக்கும் எங்களுக்கு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணுன்றது ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் இந்த வெயிலில் வந்து எங்களுக்காக வந்திருக்கிறீங்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ரத்னம் என்னோடய 17வது படம். இது வந்து ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணுன்னு சாமிக்கு அப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் நல்ல ஆக்ஷன் ஃப்ளேவரோட ஒரு படம் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விரட்டி விரட்டி அடிக்கணும், துரத்தி துரத்தி மிதிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த மாதிரி ஒரு வெறி ஒன்று வரும் தெரியுமா, அந்த வெறியை வந்து எப்படா தனிச்சுக்கிறேன்னு பார்த்தா படம் பார்த்து சும்மா ஜாலியாக தனிச்சிட்டு போயிடலாம், யாரையும் அப்படி அடிக்க தேவையில்ல. ஏன்னா இன்றைக்கி ஏன் அந்த வெறியில் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி ரோட்டில் போகிறதுல 60% பேர் கெட்டவன், மக்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நம்மளே 40% பேர் தான் நல்லவன் இருக்கான். இந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து 40% பேர் காப்பாற்றணும். அது ஒன்றும் போலீஸ் ஆள முடியும், இல்லைன்னா பொது எண்ணம் கொண்ட ஒரு ரத்னம் மாதிரி ஒரு ஹீரோவால் தான் முடியும் சினிமாவில். ஏன்னா ரோட்டில் போய் நம்ம யாரும் யாரையும் போய் அடிக்கலாம் முடியாது, அதுக்கு ரூலும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன்தான் ஹீரோ. அதில் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன்தான் ஹீரோ. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அந்த சினிமாவை தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இது எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயத்தை தட்டி கேட்குறதே இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி தட்டி கேட்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அப்புறம் இந்த செட்டப், இந்த வண்டியில் வந்து இந்த விளம்பரம் தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வண்டிகள் வந்து விளம்பரத்தோடு போகுது, இதில் வீடியோலாம் ப்ளே பண்ணுறோம். இது எதுக்குன்னா இவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் இருந்தாலும் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி, நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட வரீங்க. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணாத நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவீங்கன்னு நாங்கள் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம். பின்னாடியே இப்போ சென்சார் முடிய போது, முடிஞ்ச உடனே நாங்களும் கிளம்புறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தியேட்டருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் போய் ப்ரெஸ்ஸே மீட் பண்ண போகிறோம், தியேட்டர் விசிட்டும் பண்ண போகிறோம், மக்களோட மக்களாக போய் பப்ளிசிட்டி பண்ண போகிறோம். அதோட ஆரம்பம் தான் இன்றைக்கி வந்து இந்த வண்டியை அனுப்புறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. த்ரூ அவுட் தமிழ்நாடு போன படத்தில் கூட எனக்கு ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொரு தேட்டருக்கும் போகும்போது அந்த விசிட்டில் வந்து எல்லோரும் வந்து கூட இருந்து லோக்கல் சேனலில் வந்து நிறைய பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நல்லா ஓடுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக, மறுபடியும் இந்த படத்தை பற்றி சொல்ல, ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படம். 8 ஆக்ஷன் பிளாக் இருக்குது, ஆனால் அந்த 8ல் ஏதாவது ஒன்று ஏன் இது வந்துச்சுன்னு யோசிக்காத அளவுக்கு பண்ணுன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகுன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். இந்த யானை படத்துக்கு இதே மாதிரியான ஒரு இது பண்ணீங்க, விளம்பரம். ஆமாம், அருண் விஜய் வந்திருந்தார். ஆமாம், இந்த படத்துக்கு ஏன் விஷால் வரல, இதே மாதிரி தொடங்கியிருக்கு? இல்லை, விஷால் வந்து ஃபாரினில் போய் அவர் படத்துக்காக லொக்கேஷன் பார்த்துட்டு ஜஸ்ட்டு நேற்று காலையில் தான் வந்திருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக த்ரோட் ப்ராப்ளம், அவரால் எதுவும் பேச முடியல. ஏன்னா ப்ரெஸ் கிட்ட வந்தால் பேசணும். நான் இன்றைக்கி வரல, அடுத்து ப்ரெஸ் மீட் நம்ம வைக்கிறோம், 2 நாள் ப்ரெஸ் மீட் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வருவார், எல்லோரும் சேர்ந்து எல்லாமே நம்ம அங்கே பேசலாம். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அஸ் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றக்காக வரல. அதனால் இது பழைய அந்த காலத்தில் இருந்து இந்த கல்ச்சர் இருந்தது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆட்டோவில் போய் இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி இருந்துச்சு. அது
மறைஞ்சிடுச்சுன்றதுனால அதை இது பண்ணுங்க. இல்லை நான் இப்போ முதல்ல சொன்னல, ஒரு எலெக்ஷன் கூட நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம் நிற்கிறாங்க, ஆனால் அவங்க திருப்பி வந்து ஓட்டு கேட்டாதானே நம்ம வந்து யாருன்னு ப்ராசஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த படத்தை பற்றி நம்ம போய் வெளியே போய் மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள் வந்து படம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்னு. அதுக்காக தான் இந்த வண்டி இவ்வளோ பரவாயில்ல, இந்த படம் மைண்டில் ஏற வைக்கணும் முதல்ல.